மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள மின்தூக்கி பழுதாகி நின்ற நிலையில் 20 நிமிட போராட்டத்திற்கு பின் அதில் சிக்கிய 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் ராஜ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சிந்திச்சா. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில லிப்ட் பழுதாகியதால் அதில் இருந்த 3 நோயாளிகள் 20 நிமிட போராட்டத்திற்கு பின்பு அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மதுரை மற்றும் மதுரையை சுற்றியுள்ள ஊர்கள் என தென் மாவட்ட ஊர்கள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில அண்ணா பஸ் நிலையம் அருகே உள்ள ராஜாஜி மருத்துவமனையினுடைய விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுல இன்று காலையில் லிப்ட் திடீரென பழுதாகின்றது. லிப்டில் இருந்து கூச்சல் சத்தம் வருவதை பார்த்த அந்த பிற நோயாளிகள் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு நிலையத்தில் உள்ள வீரர்கள் விரைந்து வந்து அவர்கள் லிப்டை திறப்பதற்குள் அந்த ஊழியர்கள், அதாவது அந்த மருத்துவமனையில் இருந்த ஊழியர்களே லிப்டை சரி செய்ததால் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சுமார் 20 நிமிடமாக உள்ளே இருந்து கூச்சலிட்டதாகவும் தகவல் தெரிவித்தனர். அடிக்கடி நோயாளிகள் அடிக்கடி இதே போல இந்த லிப்டை அடிக்கடி பழுதாகி நிற்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டும் வைத்திருக்கின்றனர் சிந்துஜா.